இருதய நலனில் அக்கறை செலுத்த ஆரோக்கிய உணவு அவசியம் என்பதை வலியுறுத்தி கோவையில் பிபிஜி மனையல் அறிவியல் கல்லூரி மற்றும் அஸ்வின் மருத்துவமனை சார்பாக மாணவ மாணவிகள் நடத்திய விழிப்புணர்வு நாடக மற்றும் பேரணி நடைபெற்றது. இருதய நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செப்டம்பர் 29 உலக இருதய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் பிபிஜி நர்சிங் மற்றும் மனையல் அறிவியல் கல்லூரி அஸ்வின் மருத்துவமனை சார்பாக சரவணம்பட்டி காவல் நிலையம் முன்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நாடகம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இதில் இருதய நோய் வராமல் தடுக்க காய்கறி கீரை வகை போன்ற ஆரோக்கிய உணவு வகைகளை உட்கொள்வது உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பேரணியை பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேல் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இதில் அவருடன் பிபிஜி கல்வி குழும தாளாளர் சாந்தி தங்கவேல், சரவணப்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் செல்வமணி ஆகியோர் உடனிருந்தனர். பேரணியில் தினமும் உடற்பயிற்சி செய்வது, இருதய பாதுகாப்புக்கு ஏற்ற அனைத்து பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும், நேரத்திற்கு சிறந்த உணவுகளை எடுக்க வேண்டும், உடலுக்கு கேடு விளைவிக்கும் புகைப்பழக்கம் மது அருந்துவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகித்தபடி சென்றனர். இன்று உலக இதய நோய் இதய தினமாக கொண்டாடப்படுகிறது. அதுக்கு காரணம் வந்து உலகத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றத்தினால் பெரிய அளவுக்கு மரணங்கள் ஏற்படுவது, மனித உயிர் இழப்பு ஏற்படுவது இதய நோயால். அதில் குறிப்பாக இந்தியாவில் வந்து மிக அதிகமாக இதய நோயினால் இளம் வயதிலேயே இருக்கிறவர் இறந்து போகிறவர்களெல்லாம் நிறைய இருக்கிறார். ஆகவே நாம் என்ன பண்ணணும்னா இதய நோய் வராமல் தடுக்கணும். வந்ததுக்கப்புறம் சிகிச்சை பண்ணுறதுக்கு நிறையா முறைகள் இருக்குது. இருந்தாலும் வராமல் தடுப்பது தான் எப்போவுமே, நோய் வராமல் தடுப்பு தான் சிறந்த வழி. அதுக்கு வந்து முக்கிய காரணமான இதய நோய்க்கு முக்கிய காரணமான என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா புகைப்பிடித்தல், புகையிலை போடுதல் போன்றவை முக்கிய காரணங்கள். அதையெல்லாம் இப்போ புகைப்பிடிக்காமல் இருக்கும், புகையிலை பொருட்களை உபயோகிக்காமல் இருக்கும், நம்ம ஒரு விழிப்புணர்வை, ஏன் அதையெல்லாம் உபயோகக்கூடாதுன்னு விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் இந்த பேரணியினுடைய முக்கிய நோக்கமாகும். அது தவிர இதய நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். என்னென்ன அறிகுறிகள் வரும், அப்படி இதய நோய் வந்தால் முதல்ல என்னென்ன செய்யணும், இந்த முதல் உதவி என்ன செய்யணும், இந்த மாதிரி இந்த மாரடைப்பு நோயை தடுக்கிற வழிகள் என்ன, வேறு இதய நோய்கள் என்னென்ன, அதில் என்னென்ன வராமல் தடுப்பது எப்படி, அறிகுறிகள் என்ன, இதையெல்லாம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கு பிபிஜி ஹெல்த் கேர் சயின்ஸ், அதாவது அலைட் ஹெல்த் செவிலியர் ஃபிசியோதெரப்பி கல்லூரியின் சார்பாக இந்த விழிப்புணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.